ஹாய், வணக்கம் விவோஸ் எல்லாரும், எப்படி இருக்கீங்க? நம்ம ஸ்டைல் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். பண்புலி கிராமத்திலிருந்து சிங்கப்பூர் வரத்துக்காக நாங்கள் ஜாமான்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கோம். எங்களது பயணத்தை பார்க்க எங்களோட தொடருங்கள். நாங்கள் சிங்கப்பூர் கிளம்புறதுக்கு அசரப்பண்ண, கருப்பண்ண, மீரண்ண அவங்க மூணு பேரும் சேர்ந்து பேக் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கெல்லாம் ஜாமானை பேக் பண்ணிகிட்ருக்காங்க. நான் கருப்பண்ணை கூப்பிட்டு இந்த கொசு வலை உயரமாக இருக்கிறதுனால கீழே இறக்கி விட சொன்னேன். இந்த கொசு வலை பக்க கலர் கலராக இருக்குது. இல்லை வாங்கினீங்களா, இல்லை இந்த கொசு வலையை சொந்தமாக தைச்சிங்களா? என் தம்பி சுல்தான் வந்து ஒரு டெய்லராக இருக்கிறதுனால நான் சொல்கிற என்ன மாதிரி வடிவத்தில் வேணும், என்ன வேணும்னு சொன்னால் அதே மாதிரி தைச்சி கொடுத்துருவான். அவன் தைச்சதான் இந்த கொசு வலை. இந்த கட்டில் கவர் பண்ணுறதை வந்து மேட்டூர் செல்லம்மாக்கா பசங்க வந்து தைச்சி கொடுத்தாங்க. இந்த மாதிரி மூடி வைக்கிறது நல்ல ஐடியா தான். நம்ம ஊருக்கு போகிறப்ப எப்போ போய் திறந்தாலும் தூசி படியாமல் நீட்டாக இருக்கும். துணி காயப்படுற ரேக்க கீழே ரோதெல்லாம் இருக்கும், நம்ம எங்கே வேணாலும் நவுத்தி வச்சுக்கலாம். தூசி படியாமல் இருக்கிறதுக்காக பழைய சேலைகளை போட்டு நான் மூடி வச்சுக்கிறேன். கோம்ஸ் ஒட்டுற பிடிக்காமல் இருக்கிறதுக்காகவே மூடி வைக்கிறேன் தெரியுமா? ஆமாம், ரெண்டாவது மாடியில் எல்லாத்தையும் நான் மூடி வச்சுட்டேன். இப்போ வந்து கீழே இறங்க போகிறேன் நம்ம பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு. நான் இந்தியா கிராமத்துக்கு போகும்போது எங்கள் எல்லாருமே நாங்கள் கூட்டு குடும்பமாக இருப்போம். அவங்க வீட்டில் சமையல் பண்ணுறதெல்லாம் நமக்கு வீடியோ செஞ்சு கொடுத்தாங்க. இந்த சமயத்தில் அவங்க எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்கிறேன். நாங்கள் சிங்கப்பூர் கிளம்புறதுனால எல்லாரும் வழி அனுப்ப வந்திருக்காங்க. நான் 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு வரணும்னா அழுகையும் கண்ணீருமாக தான் அவ்வளோ கவலையாக கிளம்புவேன். ஆனால் இப்போ ரொம்ப சந்தோஷமாக கிளம்புறேன். ஏன்னா இப்போ அடிக்கடி போக்குவரத்து வசதிகள்லாம் இருக்கிறதுனால நம்ம நினச்ச உடனே டிக்கெட்டை போட்டுட்டு இந்தியாவுக்கு போவோ இல்லை இந்தியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு வரவோ ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி கூட்டு குடும்பத்தை சிங்கப்பூரில் பார்க்குறது ரொம்ப அபூர்வம். ஒரு விசேஷ காலங்களில் அந்த மாதிரி தான் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இதெல்லாம் இந்தியாவுக்கு வந்து அனுபவிக்கிறது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். இங்கே எல்லாத்துக்குமே சென்னையில் மதியம் 12:30 எங்களுக்கு பிளேன், அதனால ஏறவே எங்கள் பயணம் வந்து தொடங்கிருச்சு. இடையில மழை தூர ஆரம்பிச்சிருச்சு, இருந்தாலும் மீரா வந்து நல்ல கவனமாக வாகனத்தை ஓட்டிட்டு வந்தான். இந்த இடம் வந்து தென்காசி மதுரை நெடுஞ்சாலையில் இருக்குது. இங்கே பயணிகள் வந்து ஓய்வு எடுக்கிறதுக்குள்ள இடம். இதில் வந்து சாப்பாடு, கழிவறை எல்லா வசதிகளுமே இந்த இடத்துல இருக்குது. நீண்ட தூரம் பயணம் போகிறவங்க எல்லாம் இங்கே வந்து ஓய்வு எடுத்துட்டு தான் போகிறாங்க. இந்த இடம் வந்து சிறுவில்லிபுத்தூர் அருகே அழகாபுரி என்ற ஊர் பக்கத்தில் இருக்குது. இந்த இடமும் ஒரு ஓய்வு எடுக்கக்கூடிய இடம்தான். இங்கே வந்து அதிகமாக லாரிகள் ஓட்டிகிட்டு வரவங்க வந்து ஓய்வு எடுக்கிறாங்க. மீரா வந்து தனியாக வாகனம் ஓட்டுறதுனால இங்கே வந்து கொஞ்ச நேரம் இறங்கி நின்று ஓய்வு எடுத்துட்டு அப்புறம் திரும்ப பயணத்தை தொடர்ந்தான். இரவு முழுக்க நாங்கள் பயணம் செஞ்சு சென்னை அருகே வந்துட்டோம். இப்போ காலை உணவுக்காக இந்த உணவகத்து பக்கத்தில் இறங்கிட்டோம். இந்த உணவகம் நல்லா சுத்தமாக இருக்குது. நாங்கள் காலையிலே வந்ததுனால கூட்டம் அதிகமாக இல்லை. நான் பேப்பர் தோசை ஆர்டர் பண்ணியிருந்தேன், வந்துச்சு. சாப்பிட்டுட்டு ஏர்போர்ட்டை நோக்கி திருப்பி எங்கள் பயணம் ஆரம்பிச்சுது. வந்தவங்களே வாழ வைக்கும் சென்னை ரோட்டில் போயிட்டுருக்கோம். கணக்கு தரல, 8 மணிக்கு ஒரு ஷிஃப்ட், 1 மணிக்கு ஒரு ஷிஃப்ட். மழை சமயத்துல இந்த மாதிரிதான் ஆட்கள் பாலத்துக்கு கீழே அந்த மாதிரி எல்லாம் மழை கொட்டு போட்டு இருந்திருப்பாங்க.
அந்த எல்லையை கடக்கிறதுக்கு. எங்கள் கிராமத்துலேருந்து சென்னை வரத்துக்கு 11 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஏர்போர்ட்டும் வந்துட்டோம். சிங்கப்பூர் ஃப்ளைட் எந்த டெர்மினல் தெரியாததுனால செக்யூரிட்டியிட்ட விசாரிக்கிறோம். சார், இன்டர்நேஷ்னல் சிங்கப்பூர் ஃப்ளைட் இறங்க ஆல் மேல். ஏர்போர்ட் நுழைவாயிலும் வந்துட்டோம். சென்னை ஏர்போர்ட்டில் வந்து படம் எடுக்க முடியாததுனால நான் படம் எடுக்கலை, சில போட்டோக்கள் தான் எடுத்தேன். அடுத்தது போட்டோக்கள் வரும் பாருங்கள். இந்த கொரோனா டயத்தில் ஃப்ளைட் ஏற போகிறதுனால சில ஃபார்மெல்லாம் ஃபில்லோ பண்ண சொன்னாங்க, அதனால் ஃபில்லோ பண்ணிகிட்டு இருக்காங்க. லக்கேஜை போடுறதுக்கு கற்றுக்கிட்டு இருக்காங்க. பல கிளைகள் உள்ள குத்து விளக்கு கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்தேன். செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வெயிட்டிங் ஹாலில் உட்காந்துருக்கோம். நினைவு பொருள் வச்சுருக்கிற கடையும் இருக்குது, ஆனால் அடைச்சி வச்சுருக்காங்க. ஃப்ளைட்டு ஏறத்துக்கு முன்னாடி முக பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, அதை போட்டுக்கிட்டு நாங்கள் ஃப்ளைட்டு ஏற போகிறோம். ஃப்ளைட்டு மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஃப்ளைட்டும் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. பாய் சென்னை, தேங்க்யூ ஃபார் த மெமரிஸ், திரும்பவும் சந்திப்போம். ஃப்ளைட்டு இந்த மேகத்தில் போயிட்டு இருக்கும்போது சூரியன் கீழே இறங்குறதுனால பார்க்குறதுக்கு நல்லா மங்களகரமாக தெரியுது. நாங்கள் பிளேனில் டிக்கெட் போடும்போதே வெஜிடேரியன் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தோம். இப்போ பிளேன் கிளம்பி 1 மணி நேரம் ஆகுது, சற்று நேரத்தில் சாப்பாடு கொண்டு வந்துடுவாங்க. சாப்பாடு தந்துட்டாங்க, அதில் வந்து நெய்ச்சோறு, காலிஃப்ளவர் கிரேவி இருந்துச்சு, பப்பாளி பழங்கள், எலுமிச்சை துண்டு ஒன்று வச்சுருந்தாங்க. சென்னை டு சிங்கப்பூர் ஃப்ளைட்டு வந்து இறங்குறதுக்கு 4 மணி நேரம் 10 நிமிஷம் எடுத்துச்சு. பிளேன் இறங்கும்போது வேகத்தை குறைக்கிறதுக்கு ரெக்கையில் ஒரு பகுதி இந்த மாதிரி தூக்கும். கொரோனா ஒமேக்ரான் காலகட்டத்தில் நாங்கள் பாதுகாப்பாக இந்தியாவுக்கு போயிட்டு வந்ததுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்கிறோம். அதே சமயம் எங்களுடன் கூட்டு குடும்பமாக இருந்த அனைவருக்கும் நன்றி. இதுக்கெல்லாம் காரணமாக இருந்த பாஸ்கருக்கும் நன்றி சொல்கிறோம். எங்கள் கிராமத்தில் யதார்த்தமாக நடந்த நடவடிக்கைகள் சில சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் பின்னால் வெளிவரும். பிளேன் வந்து விமான நிலையத்தில் அணைய போது, நாங்கள் எல்லாம் வெளியாக போகிறோம். விமானத்தில் பயணம் செஞ்சவங்க லக்கேஜ் எடுக்க சிங்கப்பூர் சாங்கி ஏர்போர்ட்டில் காத்திட்ருக்காங்க. இந்திய பயணம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதோடு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். லக்கேஜ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் PCR டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு போகலாம். இதுவரைக்கும் எங்களோட சேர்ந்து பயணித்ததற்கு நன்றி.